பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வத்தாய சிராப்பாய பிராபகாயஸ்து நமஸ்ரீநிதயே நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் ஒருத்தரை சந்தித்தா பழைய காலத்தில் கேட்பாங்க யோகக்ஷேமம் எப்படி இருக்குது யோகக்ஷேமம் நல்லா இருக்கா ஏன்னா யோகக்ஷேமம் 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 வகாமி அகம் என்று கீதையிலே பகவான் சொல்லியிருக்கான் யோகக்ஷேமம் என்கிற ஒரு தொடரை எந்த பொருளிலே பயன்படுத்துகிறார்கள் தன் அடியார்களுடைய யோகக்ஷேமத்தை தான் பொறுப்பாக செய்து தருவதாக கண்ணன் சொல்கிறான் யோகக்ஷேமம் என்றால் என்ன யோகம் என்று ஒன்று க்ஷேமம் என்று ஒன்று யோகம் என்றால் புதிய புதிய அசட்டுக்கள் சேர்வது க்ஷேமம் என்றால் இருக்கிற அசட்டு பத்திரமாக இருக்கிறது அதாவது நண்பர் ஒருத்தரை நான் பார்த்தேன் போனஸ் வந்ததுன்னு பெருமையாக சொல்லிண்டேன் அந்த கம்பெனியில் நல்லா போனஸ் தருவாங்க இந்த போனஸுக்கு என்ன பண்ணிவிங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இந்த போனஸுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கினேன்னு சொன்னார் நமக்கு ஞாபக சக்தி சமயத்தில் வேலை செய்யும் போன வருஷமும் அவரை பார்த்த பொழுது சந்தோஷமாக இருந்தார் அப்போது போனஸ் வந்ததுன்னு சொன்னார் சொன்ன பொழுது போனஸில் என்ன பண்ணிங்கன்னு கேட்டால் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்னு சொன்னார் அதுக்கு ஞாபகம் இருந்தது நம்ம அப்பாரம் ஞாபக சக்தி அவருக்கு காண்பிக்கலான்னு ஏன் சார் போன வருஷமும் ஃப்ரிட்ஜு தான் வாங்கினீங்க இந்த வருஷமும் ஃப்ரிட்ஜ் தான் வாங்குறீங்க அது எப்படி ஏன் அதையே வாங்கிறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் ஒன்று போன வருடம் வாங்கின ஃப்ரிட்ஜு ஃபட்டாக எடுத்து அதனால இந்த வருஷம் இன்னொன்று முடியாது எடுத்துனார் வாரண்ட்டி கூட இல்லைன்னுட்டான் ஒன்றும் இல்லை கடைசி இல்லை ஆக ஒரு பொருள் போன ஆண்டு வாங்கினா செட்டு இந்தாண்டு மறுபடியும் வாங்கினா பயன் இல்லை புதிய செட்டு வரணும் போன தடவை ஃப்ரிட்ஜ் வாங்கினோம் இந்த தடவை பெரிய ஒரு நாற்பத்தெட்டு இன்ச்சு ஸ்க்ரீன் வாங்கினோம் பசங்கள்லாம் டி ட்வெண்ட்டி பேட்ச் நல்லா பார்க்கறதுக்கு அப்படின்னா ஒரு சந்தோஷம் இப்போ என்னாருந்து நமக்கு வேண்டியது புதிய புதிய அசட்டுகள் வந்து சேரணும் புதிய புதிய செல்வங்கள் வரணும் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய அசட்டுகள் பாதுகாப்பாக இருக்கணும் இதை நாசம் பண்ணி இன்னொன்று வரக்கூடாது நாம் வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம் புதிய மாடல் வாங்கலாம் அது வேறு விஷயம் இந்த புதிய வரவுகள் இருக்கணும் அதற்கு யோகம்னு பேர் க்ஷேமம் என்பது இருப்பது நன்கு பாதுகா இருக்கணும் அதுக்கு க்ஷேமம்னு பேர் இப்போ யோகம் புதிய புதிய பொருள் நமக்கு வந்து சேரணும்னா அது எப்படி கிடைக்கும் அது யாரால் கிடைக்கும் இதை கண்டுபிடிச்சி கொடுத்ததே பரதன் தான் ராமபிரானை அயோத்திக்கு மீள வேண்டும் என்று வேண்டிலாம் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதி வரதா ஆரம்பித்தாச்சு பதினாலு ஆண்டுகள் முடியறதுக்குள்ளே சிட்டிக்குள்ளே வர முடியாது எனவே பரதா நீ தான் ஆளணும்னு சொன்னார் ராமன் பரதனுக்கு ஆள்வதற்கு இஷ்டம் இல்லை அண்ணன் அரியணையில் தாமரை விரும்பலவன் அப்புறம் ஒரு வழியாக பார்த்தான் சீதாதேவியே பரதனுடைய சிக்கலை தீர்ப்பதற்கு அவன் கண் முன்னாடி பாதுகையாக தோன்றினாள் இந்த பாதுகையை பார்த்தான் அண்ணா இது ஒன் பாதுகை இதில் நீ காலை வைத்து கொடு இந்த பாதுகையை வைத்து கொண்டு அயோத்தியை பாதுகை ராஜ்யமாக ஆடுகிறேன்னு சொன்னான் என் பெருமான் சரி என்று அந்த பாதுகையில் தன் திருவழிகளை வைத்து பரதனுக்கு கொடுத்தான்